வணக்கம் தம்ளாஸ், ஹலோ வீவர்ஸ். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட்டான விஷயந்தான். ஆனால் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய உண்டாக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மர்மமான விஷயம். ஒரு 5 வயசு குழந்தை அதோடய வயிற்றில் எப்படி ஒரு குழந்தைய சமைக்க முடியும், அதுக்கு யார் காரணம், என்ன காரணம், இந்த மாதிரி மர்மமான விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 1933 பெரு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் டிபுலா மெடினா அவங்களுக்கும் விக்டோரியா லூசி இந்த ஒரு கப்பிள்ஸ்க்கு ஒரு குழந்தை பிறகு, அந்த ஒரு குழந்தை அவங்களுக்கு 9th பேபி. ஆனால் அவங்களுக்கு பிறந்த 8 குழந்தைங்களும் ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பிறந்துச்சான். ஆனால் இந்த ஒரு குழந்தை உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுச்சான். அந்த ஒரு குழந்தை 8 மாதத்து வரைக்கும் நல்ல ஒரு குழந்தையாக தான் இருந்திருக்கு. ஆனால் 8 மாதத்துக்கு அப்புறம் வயசுக்கு வந்திருக்கு. இதை பற்றி அந்த கப்புள்ஸ் அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்கும் போது, இது ஒரு ரேர் கேஸ், லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு இந்த ஒரு நோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 கூட எடுத்து வைக்க தெரியாத 8 மாதத்தில் வயசுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு குழந்தை உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சான். அதாவது ஒரு மெச்சோர்டு உமன் வயசுக்கு வந்தால் அவங்க உடம்புல என்னெல்லாம் ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குமோ அந்த ஒரு சேஞ்சஸ்லாம் இந்த ஒரு 8 மாத குழந்தைக்கு இருந்துச்சான். அந்த ஒரு சேஞ்சஸ் என்னெல்லான்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எப்படி ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவனோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகும், சில பசங்களுக்கு குயிக்காகவே ஃபேஸில் ஹேர் க்ரோத் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஒரு 8 மாத குழந்தைங்களுக்கு உமன்ஸில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வருமோ அந்த சேஞ்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டான். எப்படி இந்த ஒரு குழந்தை 8 மாதத்தில் வயசுக்கு வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுச்சோ, அதே ஒரு குழந்தை 5 வயசில் வைத்த ஒளின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் ஒட்டுமொத்த உலகத்தையே திருப்பி போட்டு வச்சுருக்கு. அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு 5 வயசு அப்படி இருக்க முச்சில் அதோட வயிறுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிச்சான். இதை பார்த்து டவுட் ஆகுனா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு குழந்தைக்கு ஸ்டொமக் பெருசானது மட்டும் இல்லாமல் ஸ்டொமக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பெயினும் உண்டாக ஆரம்பிச்சிச்சான். சரி, இதை பார்த்து அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையோட வயிற்றில் சில நேரம் டியூமர்ஸ் அப்படி எதுவும் விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸை அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க. எப்படி 8 வயசில் ஹாஸ்பிட்டல் போகும்போதுல ஒரு ஷாக்கிங் நியூஸை கொடுத்துச்சோ, அதே மாதிரி 5 வயசில் ஹாஸ்பிட்டல் போகும்போதுலையும் இன்னொரு பயங்கரமான ஷாக்கிங் நியூஸை கொடுத்துச்சோ அந்த பேரண்ட்ஸ்க்கு. அதாவது அந்த ஒரு ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு 5 வயசு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். இந்த ஒரு ப்ரெக்னன்சிக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த உலகமே மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்துச்சான். இந்த ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஜெனட்டிக் ப்ராப்ளம் அந்த வீட்டில் இருக்கிற மற்ற 8 குழந்தைகளுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்க்குறாங்களாம். பட் அந்த ஒரு வீட்டில் இந்த ஒரு குழந்தைக்கு தான் விசித்திரமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சான். அதாவது 8 மாதத்தில் வயசுக்கு வர்றது, 5 வயசில் குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள். இந்த ஒரு குழந்தைகிட்ட இந்த ப்ரெக்னன்சிக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு விசாரணை பண்ண முதல்ல அந்த குழந்தைக்கு சரியாக பேசக்கூட தெரியலையா. இந்த குழந்தையோட இந்த ஒரு இயர்லி ப்ரெக்னென்சிக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த குழந்தையோட அப்பா பக்கம் திரும்புதான். பட் எந்த ஒரு ஆங்கிள் இல்லாமல் விசாரிச்சதில் அந்த ஒரு குழந்தையோட அப்பா அதுக்கு காரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த குழந்தையோட அப்பாவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஒரு குழந்தையோட ப்ரெக்னென்சி நியூஸ் எப்படியோ நியூஸ் சேனல் அண்ட் மீடியா காதுங்களுக்கு போய் சேருது. பட் இந்த ஒரு குழந்தைய இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அந்த கண்ட்ரியில் இருந்த ஒரு நியூஸ் சேனல்காரங்க $10,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணாங்களாம். பட் அந்த குழந்தையோட ஃபேமிலிஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த ஒரு கண்ட்ரி $10,000 அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி US கண்ட்ரி என்ன ஒரு அனௌன்ஸ் பண்ணி விடுறாங்கன்னா, இதுக்கு US கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ சிட்டிசன்ஷிப் தரோம் எங்கள் கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. பட் அதுக்கும் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்களாம். திரும்ப திரும்ப இந்த நியூஸ் சேனல்காரங்களாம் ஒரு இன்டர்வியூக்காக அந்த ஒரு குழந்தையோட ஃபேமிலியை பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணுறாங்களாம். அவங்க என்ன தான் ப்ரெஷர் பண்ணாலும் அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒத்துக்கிடவே இல்லையா. ஒரு வழியாக அந்த குழந்தையை எக்ஸ்ரே வரைக்கும் கொண்டு போகிறாங்க. எக்ஸ்ரே பண்ணி பார்த்ததில் அந்த உள்ளே இருக்கிற குழந்தை ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு குழந்தைக்கு நார்மல் டெலிவரிஸ் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. சிசேரியன் பண்ணி எடுத்ததில் அந்த ஒரு குழந்தைக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சான். அந்த ஒரு ஆண் குழந்தைக்கு ஜெராடோ அப்படிங்கிற ஒரு பேரையும் வைக்கிறாங்க. பேரை வச்சுட்டு யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் அவங்களோட வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. பட் அந்த குழந்தையோட குழந்தையும் அந்த குழந்தையோட அம்மா தான் வளர்க்குறாங்களா 10th பேபிஸா. 10 வயசு வரைக்கும் அந்த பையனோட தாய் தான் தம்பின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்துச்சான். இந்த பையனோட தாய் இந்த பையன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட அதிகபட்சமாக பொம்மைங்க கிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான்.
இந்த ஒரு பையனுக்கு 40 வயசு இருக்கும்போதுல பயங்கரமான ஒரு போன் டிசீஸில் செத்தும் போயிருந்தானா. பட் இந்த ஒரு பையன் சாகிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனோட தாய் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு பொண்ணுக்கு 30 வயசு இருக்கும் மூச்சில் அதே கண்ட்ரியை சேர்ந்த ஜுராடா அப்படிங்கிறவங்கள லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்காங்களாம். சொல்லப்போனால் இந்த குழந்தைக்கு சாரி குழந்தைன்னு சொல்ல முடியாது, அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜாக தான். 30 வருஷம் கழித்து ப்ராப்பராக கல்யாணம் பண்ணி லீகலாக 2வதாக ஒரு பையனையும் பெற்று எடுத்துக்கிறாங்களாம். அவங்க 2002 யார் கண்ணுக்கும் தெரியாமல் இந்த உலகத்தில் மர்மமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது 2002 இந்நாள் வரைக்கும் அந்த ஒரு பெண்ணை யாருமே இன்னும் கண்ணில் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு லேடி இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசு 80 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் காமெடியான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லேடிக்கு 80 வயசுனால் அந்த லேடியோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு 75 வயசு, அந்த லேடியோட செகண்ட் பையனுக்கு 35 வயசு. சம்மந்தமே இல்லாமல் ஏஜில் குழந்தை பெற்றுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஏஜ் டிஃப்ரென்ஸ்லேயும் குழந்தை பெற்றுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.